வணக்கம், நான் உங்கள் கேவிகே பேசுகிறேன். இன்றைக்கி உள்ள வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இதை ஷார்ட் ஃபார்மில் AHU அப்படின்னு சொல்லுவோம். இது பொதுவாக எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பில்டிங்கு உள்ளே தான் இருக்கும். ஆனால் இப்போ ஸ்பேஸ் எல்லாம் வந்து மேனேஜ் பண்ணணுங்கிறதுக்காக ரூஃப் டாப்பில் கொண்டு போயிட்டாங்க. அதாவது கட்டடத்துக்கு மேலே இருக்கும், அதுதான் வந்து ரூஃப் டாப்னு சொல்லிடுறோம் நம்ம. இப்போ அது மாதிரி உள்ள பில்டிங் இதை தான் இங்கே இப்போ காட்டுறீங்க. AHUன்னு மார்க் பண்ணி காட்டியிருக்காங்க. அடுத்து இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் AHU இஸ் டு டிஃபைன் டு டிஸ்ட்ரிபியூட் ஏர் டு கன்ஃபைன்டு ஏரியா. அதாவது எந்த ஏரியாவில் வந்து நீங்கள் ஏரை வந்து சப்ளை பண்ணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் ஏரை சப்ளை பண்ணுறதுக்காகவும், ஒரு சில நேரங்களில் ஹோல் பில்டிங்குக்கும் சப்ளை பண்ணுறதுக்கும் இந்த ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்டை பயன்படுத்துகிறோம் AHU அப்படின்னு சொல்கிறது. இப்போ உள்ள லேட்டஸ்ட் பில்டிங்கில் என்ன பண்ணுறாங்க, சின்ன சின்ன ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்ஸை டிசைன் பண்ணி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் சப்ளை பண்ணுற மாதிரி வைக்கிறாங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, எஃபிஷியன்சிக்காகவும் இன்டோர் என்விரான்மெண்ட்டை பெட்டராக கொடுக்கறதுக்காகவும் எனர்ஜியை வந்து மிச்சப்படுத்துறதுக்காகவும் இதை நம்ம பயன்படுத்துகிறாங்க. இன்னொன்று நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, அந்த ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்டுக்கு தனிப்பட்ட முறையில் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் கிடையாது, ஓன் கூலிங் சிஸ்டம் கிடையாது, பில்டின் சிஸ்டம் இல்லை. அப்போ இதை என்ன பண்ணுவாங்க, அந்த ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்டை வந்து ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய சென்ட்ரல் பிளான்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணி இதை ஆப்ரேட் பண்ணுவோம். இப்போ இந்த சென்ட்ரல் பிளான்ட்லேருந்து கனெக்ட் பண்ணி ஆப்ரேட் ஆகும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, வாட்டர் கூல்டு சில்லர், ஏர் கூல்டு சில்லர், ஸ்பிளிட் ஏசி, இது மாதிரி சில காம்பனண்ட்ஸோடு சேர்த்து இதை வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சென்ட்ரல் பிளான்ட்லேருந்து வரக்கூடிய ஹாட்டையோ இல்லை கோல்டையோ சில்னஸையோ என்ன பண்ணுவோம், இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்க போகுது. இதுதான் அப்போ ஹீட்டை வந்து எடுக்கும், சில நேரத்தில் கொடுக்குற மாதிரியும் இருக்கும். இப்போ இது வந்து ஒரு டக்ட் சிஸ்டத்தோடு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த டக்ட் சிஸ்டத்தில் வந்து ஃபேன் இருக்கும், ஃபில்டர் இருக்கும். எந்த ஏரியாவுக்கு ஏர் சப்ளை பண்ணணுமோ அந்த ஏரியாவுக்கு ஃபுல்லாக டக்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இது என்ன பண்ணுன்னா, எடுக்கிற காற்றை உள்ளே வந்து, ஏன்னா இதுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் தனியாக சில்லிங் யூனிட்டு கிடையாது, ஏற்கனவே இருக்கக்கூடிய சென்ட்ரல் பிளான்ட்லேருந்து லிக்விட் கூல் சில்லர்லேருந்தோ இல்லை ஏர் கூல்டு சில்லர்லேருந்தோ கூலிங்கை எடுத்துக்கிட்டு ரூமுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம். அதே நேரத்தில் ரூமில் இருக்கக்கூடிய ஒரு வார்ம் ஏரை வந்து இன்னொரு டக்ட் சப்ளை பண்ணி நேராக ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும், அது வந்து மேலே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடும். இப்போ க்ரீன் கலரில் வர்றது ஃப்ரெஷ் ஏரு, அடுத்தது ப்ளூவாக மாறுறது வந்து கண்டிஷன்டு ஏரு, அது வந்து ரூமுக்கு சப்ளை பண்ணுறாங்க. எல்லோ கலரில் போடுறது வந்து வார்ம் ஏர், இது வந்து நேராக சப்ளை பண்ணி அந்த ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்டுக்கு கொடுத்ததுக்கப்புறம் இது நேராக சப்ளை ஆக போகுது. இதுதான் இந்த AHU-ஓட ஒர்க்கு. இதே வந்து ரூஃப் டாப் யூனிட்ஸ்னு சொல்கிறாங்க, அது வந்து பேக்கேஜ்டு யூனிட் மாதிரி தனியாகவே இருக்க போகுது. இதுதான் AHU அப்படின்னு சொல்கிறது. தேங்க்யூ.